ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஒருவேளை இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்போக்கன் இங்கிலீஷில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டென்ட் இன் த்ரீ டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லெட்ஸ் லுக் அட் தெம் ஒன் பை ஒன் ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் பொதுவாக நடக்கிற ஒரு உண்மையை சொல்கிறதுக்காக இல்லைன்னா பொதுவான ஒரு நடத்தை ஒரு நபருடைய நடத்தை இல்லைன்னா சுபாவத்தை சொல்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தலாம் காமன் ஃபேக்ட் இன்னொன்று காமன் பிஹேவியர் ஓகே எக்ஸாம்பிள் பாருங்கள் டென் கூட டூ நம்ம சேர்த்து தான் பயன்படுத்துவோம் டென் டூ ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க விமன் டென் டு லீவ் லாங்கர் தென் மென் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் நீண்ட காலம் வாழ்கிறாங்க ஒரு பொதுவான உண்மை இன்னொரு பொதுவான உண்மை பாருங்கள் தேர் டென்ஸ் to பி ஹெவி traffic இன் கமர்ஷியல் ஏரியாஸ் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வணிக பகுதிகளில் போக்குவரத்து நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லும்போது தேர் பக்கத்தில் வேர்ப் எப்பவுமே எஸ் சேர்த்து தான் நம்ம சொல்லணும் தேர் டென்ஸ் டு பி ஸோ அது எப்பவுமே கிராமட்டிக்கலாக பார்த்துக்கோங்க இன்னொரு எக்ஸாம்பிள் தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய சுபாவத்தை சொல்கிறோம் பொதுவாகவே இப்படி தான் இருக்கும் ஹீ டென்ஸ் டு பி நர்வஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் நியூ பீப்புள் புது ஆட்களை முன்னாடி அவர் எப்போவுமே ஒரு நர்வஸாக இருப்பாருங்க ஒரு மாதிரி பதட்டமாகவே இருப்பார் பொதுவாகவே அப்படி தான் ஸோ அவருடைய பொதுவான ஒரு சுபாவத்தை ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் இப்படி தான் இருப்பாருன்னு நம்ம சொல்கிறோம் ஹி டென்ஸ் டு பி ஃபோர்த் எக்ஸாம்பிள் சம்மர் டென்ஸ் டு பி வெரி ஹார்ட் பொதுவாகவே கோடைக்காலம் வெப்பம் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு மீனிங் நல்லா புரிஞ்சிருக்கும் டென்ஸ் டூ அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஒரு மீனிங் பொதுவான ஒரு உண்மை இல்லைன்னா குணத்தை சுபாவத்தை சொல்கிறதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென் யூஸ் பண்ணி டென் டு திங்க் பொதுவாக ஐ திங்க்னு சொல்லுவோம் பட் ஐ டென் டு திங்க்னு சொன்னிங்கன்னா என்ன மீனிங் எண்ணத்தை நம்முடைய எண்ணத்தை இல்லைன கருத்தை அழுத்தமாக சொல்லாமல் மென்மையாக சொல்கிறதுக்கு இப்படி சொல்லலாம் ஒரு சாஃப்ட்னஸோட சொல்கிறதுக்கு எக்ஸ்பிரஸிங் அவர் தாட்ஸ் இன் அ சாஃப்ட் வே ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது நம்ம ஒரு உயர் அதிகாரிக்கிட்டையோ விட பெரியவங்கள்ட்டையும் பேசும்போது நான் இப்படி நினைக்கிறேன் ஐ திங்க் தட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ டென்ட் டு திங்க் தட் சொன்னீங்கன்னா ஒரு மரியாதையாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ டென்ட் டு திங்க் தேட் வி ஷுடென்ட் இன்டர்ஃபியர் நாம் தலையிட வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம குரல்லையே அந்த சாஃப்ட்னஸ் வரும் சொல்கிற சென்டென்ஸும் சாஃப்டாக இருக்கும் ஐ டென்ட் டு திங்க் அப்படின்னு ஐ டென் டு திங்க் தட் ஹீ இஸ் டூயிங் அ குட் ஜாப் ஸோ என்னுடைய அபிப்பிராயத்தில் அவன் நல்லா வேலை செய்கிறான்னு எனக்கு தோணுது நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சாஃப்டாக சொல்கிறீங்க அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ டென் டு திங்க் தட் யூ ஓன்ட் பி ஏபிள் டு டூ திஸ் ஸோ உன்னால் அதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன்னு ஸ்ட்ராங்காக சொல்லுவோம் ஆனால் இங்கே நம்ம சொல்ல போகிறது எப்படி ரொம்ப சாஃப்டாக சொல்கிறோம் ஐ டென் டு திங்க் எனக்கு அப்படி தோணுதுங்க உங்களால் அதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் சாஃப்டாக சொல்கிறீங்க ஐ டென் டு திங்க் தட் தேர் ஆல் அந்நெசரி இதெல்லாம் தேவையில்லைன்னு எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் ஐ திங்க்னு சொல்லாமல் ஐ டென் டு திங்க்னு சொல்லும்போது ஒரு சாஃப்ட்னஸோட நீங்கள் சொல்லலாம் ஸோ நிச்சயமாக இது உங்களுடைய ஸ்போக்கனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேர்ட் வே நம்ம பார்க்கலாம் டென்ட் இதை வேபாக நம்ம பயன்படுத்தும் போது ஒருத்தருக்கு இல்லைன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கு தேவையான அனைத்தையும் நம்ம செஞ்சு கவனிச்சிக்கிறது டேக் கேர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா டேக் கேர் ஆஃப் இல்லைன்னா லுக் ஆஃப்டர் இதுவும் அதே மீனிங் தான் ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம் ஷீ டென்ஸ் ஹ garden வெல் அவள் தன்னுடைய தோட்டத்தை நல்லா கவனிச்சுக்கிறா ஹி டென்ஸ் இஸ் சிக் ஃபாதர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற அவங்க அப்பாவை அவன் நல்லா பார்த்துக்கிறான் நல்லா கவனிச்சுக்கிறான் ஸோ இந்த அர்த்தத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ லெட்ஸ் கம் டு தி சேலஞ்ச் ஸோ ஃபோர் கொஸ்டின்ஸ் இருக்குது நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு ட்ரை பண்ணுங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம் பொதுவாகவே அவள் லேட்டாக தான் வருவான் பொதுவாகவே அவள் நிறையா பேசுவான் அதை பற்றி நாம் கலந்து பேசுகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சாஃப்டாக சொல்கிறீங்க டென்ட் யூஸ் பண்ணி காயப்பட்ட நபரை மருத்துவர்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸோ இந்த ஃபோர் சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கூட நோ ப்ராப்ளம் அது கரெக்ட் பண்ணும்போது நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்குவீங்க ஸோ யூ கேன் போஸ்ட் யுவர் ஆன்சர்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷன் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ வீவர்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங்